Assalamualaikum. Hi guys. Welcome back to RR Cooking and RR Craft. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்றால் ஈஸியாக எப்படி திருக்கக்கறி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கக்கறி செய்கிறதுக்கு நான் அப்படி ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு சட்டி ஒன்று. அதில் வந்து ரெண்டில் இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னுமே நல்ல ஒரு வாசனையாகும். இப்போ இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகினதும் நான் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்குற வரைக்கும் நாம் இதை ஆயிலோட வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த திருக்கக்கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக, நிறைய மசாலா இல்லாமல் கொஞ்சம் மசாலா வச்சே நாம் இதை செஞ்சிடலாம். நான் இது வந்து ரமதான் டைம் நோன்பு காலத்தில் தான் நான் இது இன்றைக்கி செய்கிறேன், சஹருக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டது. நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இஞ்சி பூண்டு அதை தட்டி சேர்த்துக்கோங்க. இதை விட நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நாம் ஆயிலோட இதில் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை, அது வதங்கினா போதும். இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்க்குறேன். இந்த தக்காளி வந்து வதங்குற வரைக்கும் நாம் இதை வதக்கிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தீங்களா இருந்தால் வெங்காயம் தக்காளி வந்து குயிக்காக வதங்கும். இப்போ இது வந்து இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டது. நான் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதில் வந்து நான் கொரியண்டர் சீட்டும் சேர்த்து தான் நான் அந்த மிளகாத்தூள் அரைச்சிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து கொரியண்டர் பவுடர் சேர்க்காமல் தனி மிளகாத்தூளாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளோ தான் இந்த மசாலாவுக்கு. கொஞ்சமாக பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஆகிக்கும் அதுக்காக வேண்டி. இவ்வளோ தான், இதுக்கு நிறைய மசாலா இல்லை, ரொம்பவே காரம் இல்லை. இந்த இது சஹர் டைமில் நிறைய நம்ம காரம் சாப்பிடக்கூடாது. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வந்துக்குது. இப்போ நான் இதில் வந்து திருக்கை எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 400 கிராம் அளவுக்கு இந்த திருக்கைக்கும் அதை வந்து நான் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த திருக்கையிட மேலே இருக்கிற அந்த தொளியை வந்து உரிக்க மாட்டாங்க. நான் வந்து எப்பயுமே இதை அப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருவேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். நாம் ஆல்ரெடி கொஞ்சமாக ஃபஸ்ட்டுக்கே உப்பு சேர்த்தோம், இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ணின அப்புறமா நான் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கத்தரிக்காய் கிடைச்சிது, நான் அது கொஞ்சம் சேர்க்குறேன். கத்தரிக்காயை வந்து சும்மா நார்மலாக இப்படியும் போட்டு செய்யலாம், இல்லாட்டி பொறிச்சிட்டு லாஸ்ட்டாக திருக்கக்கறி ரெடி ஆகின அப்புறமா லாஸ்ட்டாக போட்டாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சமாக சின்ன சின்ன கத்தரிக்காய் மார்க்கெட்டில் கிடச்சிது, நான் அதை வாங்கிட்டு வந்து இப்படி செய்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறேன். ரொம்பவே இல்லை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம மீனுக்கு சேர்க்குற மாதிரி திருக்கைக்கு புளி சேர்க்கக்கூடாது, அதில் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து நிறைய தண்ணி மாதிரி இதை செய்யல, கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். எனக்கு நார்மலாக அப்படி தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தேவையாக இருந்தால் இது வந்து கொதிச்சதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தன்மையாக தேவையாக இருந்தால் நீங்கள் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இது நல்லா கொஞ்சம் வத்தி நல்லா கிரேவி ஆகுனா தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து இன்னும் 2 மினிட்ஸ் அப்படி நல்லா குக் ஆகட்டும்.
திருக்க வந்து மீன் கறியை விட குயிக்கா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா வத்திட்டு நல்ல திக்கா ஆவிட்டு கறி அடுப்பு ஆஃப் பண்ணி நான் ஒரு 5 मिनिट्सல அது எப்படி ஈக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ற நீங்க பாருங்க வீடியோ கிளிப் பின்ன கொடுக்கிறேன் இவ்ளோதான் फ्रेंड्स கடசா நீங்க வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இல்லட்டி அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லட்டி நார்மல் குக்கிங் oil அது நீங்க சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்ச மாதிரி இருக்கும் இவ்ளோதான் இந்த திருக்க கறி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க फ्रेंड्स நான் சொன்ன ஒரு 5 मिनिट्स கழிச்சு காட்றேன் இது நல்ல திக்கா ஆவிட்டது இவ்ளோதான் இந்த திருக்க கறி ரெசிபி உங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ना उंगले इन्नोरु ओरु रमदान रेसिपी ओड वंदु मीट पांड्रें अदुकाट्टियुम बाय फ्रेंड्स अस्सलामु अलैकुम